வணக்கம். நாம் காப்பாற்ற வேண்டிய ரகசியங்கள், கட்டாயம் பிறரிடத்திலே சொல்லக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அவற்றிலே முக்கியமான ஒன்று நம்முடைய குழந்தைகளை பற்றிய விஷயம். நம்முடைய குழந்தைகளை பத்தி, அந்த குழந்தைகளுடைய குறைகளை நாம் பிறரிடத்திலே சொல்லும் போது அது மிகவும் தவறான ஒரு விஷயமாக ஆகுது. ஏன்னா நம்மை பற்றி நாம் பிறரிடத்திலே தவறாக பேசுவோமா? நம்மை பற்றி உயர்வா பேசுவோம், அல்லது நம்முடைய குறைகளை நம்முடைய பலவீனத்தை பிறரிடத்திலிருந்து மறைப்போம். அப்படிப்பட்ட நாம தான் நம்முடைய குழந்தைகளை பற்றி பிறரிடத்துல குறைகளை சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். இது தவறு. அப்படி சொன்னா அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்மை பற்றி சொல்லிக் கொண்டதாக ஆகிறது. அது எப்படி ஆகும்? ஒரு குழந்தை கருவறையில இருக்கும் போதே பெற்றோரை கவனிக்க தொடங்கி விடுகிறது. இது புராணத்திலும் நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. அபிமன்யு, பிரகல்லாதன் இவர்களுடைய புராணங்கள்ல இருந்து நம்ம இத தெரிந்து கொள்ளலாம். அதனால கருவறையில் இருக்கும் காலம் தொட்டு வாழ்நாள் முழுக்க ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து பெரியவனாக ஆகக்கூடிய காலம் வரைக்கும் அதையும் தாண்டி கூட அந்த குழந்தை யார அதிகமா கவனிக்குது, யார் பேசுறத அதிகமா கேட்குது, யார் செய்யக்கூடிய செய்கைகளை அதிகமாக பார்க்குது, யாரிடத்துல அதிகமாக பேசுது? பெற்றோரிடத்துலதான். அதனால குழந்தை இடத்துல நடத்தை சரியில்லை, பிடிவாதம் அதிகமா இருக்கு, அதிகமா கோபப்படுறான், அதிகமா கோபப்படுறா, பொய் பேசுவது, சரியா படிக்கல, சரியா வேலை செய்யல, சோம்பேறித்தனமா இருக்காங்க, இப்படி பல விஷயங்கள் குறைகளா இருந்தாலும் கூட பெற்றோர் அந்த விஷயத்தை பிறரிடத்திலே பகிரக்கூடாது. அப்படி பகிர்ந்தா பெற்றோரிடத்துலதான் இந்த குணமானது இந்த குழந்தைக்கு வந்ததுன்னு சொல்லக்கூடியது வெட்ட வெளிச்சமான உள்ளங்க நெல்லிக்கனி போன்ற ஒரு விஷயம். அதனால நம்மை பற்றி பிறரிடத்துல நாம நம்முடைய குறைகளை பலவீனத்தை சொல்வதற்கு சமம். இது ஒன்று. மற்றொன்று, பதவி பூர்வ புண்ணியானாம் அப்படின்னு சொல்லி ஜாதகத்துல இருக்கு இல்லையா, ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பதவின்னு சொல்லி உத்தியோகஸ்தானம் மட்டும் கிடையாது. பதவினா தாய் அப்படின்றதும் ஒரு பதவி தான், தந்தை அப்படின்றதும் ஒரு பதவி தான், பாட்டி தாத்தா இப்படி ஒருவர் வேலை செய்வது மட்டும் கிடையாது. வாழ்க்கையில அவருக்கு கிடைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பதவின்னு எடுத்துக்கலாம். அதே போல ஒருவர் தான் அனுபவிக்க வேண்டிய நல்லது கெட்டது இதை அவருக்கு பிறக்கின்ற குழந்தைகள் மூலமாக அனுபவிப்பார், அவர் பிறந்த குடும்பத்தின் மூலமாக அவருடைய பெற்றோர் மூலமாக, உடன் பிறந்தவர் உறவினர் வாழ்க்கை துணை மூலமாக அனுபவிப்பார். இப்படி ஜாதகம் சொல்லு, அதற்கேற்றவாறு கிரக நிலைகள் அமைந்திருக்கும். இந்த குழந்தைகளுக்கு உண்டான கிரகம் குரு பகவான், புத்திர காரகன் அவர் சொல்றோம். அப்போ ஒருவருடைய ஜாதகத்துல குரு பகவான் சரியாக இல்லை, கெட்டிருக்கார், தோஷம் பெற்ற நிலையில் இருக்காருன்னு சொன்னா அவருக்கு குழந்தைகள் சம்பந்தமான ஏதோ ஒரு கவலையோ குறையோ கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ உண்டாகும். அப்போ அவருடைய விதி அது. அதனால குழந்தைகளை பத்தி நாம பிறரிடத்துல ஆதங்கப்படும் போதோ குறை சொல்லும் போதோ அது என்ன ஆகுதுன்னு சொன்னா, நம்மை நம்ம தாழ்த்திக்கிற மாதிரி, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் இப்படிப்பட்ட ஒரு குழந்தை வந்து பிறந்திருக்கு பாரு இவனுக்கு அப்படின்னு பேசுவாங்க இல்லையா. சாதாரணமா வந்துட்டு மிகப்பெரிய பழி பாவங்களுக்கு ஆளாகக்கூடிய பிள்ளைகளை பார்த்து நம்ம என்ன நினைப்போம், பேசுவோம், அம்மா அப்பா சரியா வளர்க்கல, இவனே இப்படி இருந்தா இவங்க அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, இப்படி எல்லாம் பேசுவோம். அந்த குழந்தைக்கு தண்டனை கொடுக்கணும்னா கூட அதை வளர்த்த அந்த தந்தைக்கு கூட கொடுக்கணும் அப்படின்ட்டுலாம் கூட நிறைய பேர் பேசுவோம். தாயுடைய வளர்ப்பு சரியில்லை, தாயை போல பிள்ளை நூலை போல செய்யல, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான், இப்படின்லாம் பேசக்கூடியது நடைமுறையில் இருக்கு. அதனால நம்முடைய பிள்ளைகளுடைய குறைகளை நாம் பிறரிடத்துல வெளிப்படுத்த கூடாது. இது மிக முக்கியமாக நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயம். சரி, அப்ப என்ன பண்றது? யார்ட்டா சொன்னாதானே சொல்யூஷன் கிடைக்கும், அல்லது யார்ட்டா சொன்னாதானே அந்த குழந்தைக்கு புத்திமதி சொல்லி கண்டித்து அந்த குழந்தைய திருத்துவாங்க அப்படின்னு சொன்னா, அதை வந்து உயர்ந்தவர்களிடத்துல குருவிடத்துல, அதே போல அந்த குழந்தையுடைய பாட்டி தாத்தாவா இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோரிடத்துல நல்லவர்கள் இதை வந்து தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க.
அதேபோல இவர்கள் சொல்வதை நம்முடைய பிள்ளைகள் கேட்பார்கள். இப்படி இருக்கக்கூடியவர்களிடத்துல நாம சொல்லி அதற்கு உண்டான உபாயங்களை, அதை திருத்துவதற்கு உண்டான வழிமுறைகளை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக கடைசியில் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியது யார்? எப்போதுமே நம்ம போய் தஞ்சமடைகிறதுக்கு உண்டான இடம் என்ன? கடவுளுடைய காலம். அதனால கடவுளிடத்துல போய் முறையிடலாம். விட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அது செய்யலாம். அன்பால திருத்துவதுன்னு சொல்லுவாங்க, அது செய்யலாம். அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணுமே தவிர, குழந்தைகள் என்னத்தை ஆதங்கப்படுவதோ, வருத்தப்படுவதோ, புலம்புவதோ, விசாரப்படுவதோ, இப்படிப்பட்ட குழந்தை பிறந்ததற்கு பிறக்காமலே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, எனக்கு வந்து வாச்சது பாரு அப்படின்னு சொல்றதோ, இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து தவறானது. இன்னும் ஒரு படி சரியா நம்ம புரிஞ்சுக்கணும் சொன்னா, நாம சின்ன வயசுல எப்படி இருந்தோம் அதை நினைச்சு பார்க்கணும். இப்படி பல வகையில நாம சரியாக புரிந்து கொண்டு நம்மை சுதாரிப்புக்கு உட்படுத்தி கொண்டு குழந்தைகள் விஷயத்துல மிக கவனமான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். குழந்தைகளை சரியாக கையாளணும். இதை செய்தா நாம நிம்மதியா இருக்கலாம், நம்முடைய பிள்ளைகளும் நல்லபடியா வளருவாங்க. நிறைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் சிறு வயதுல செய்யக்கூடிய தவறுகளை வெளிப்படுத்தும் போது, அந்த குழந்தை வளர்ந்து பெரியவனானா கூட அந்த தவறுகள் பிறர் மனதில், அதாவது குறிப்பா உறவினர்கள் மனதில் பதிந்திருக்கும். அந்த கண்ணோட்டத்திலேயே தான் அந்த குழந்தைய பார்ப்பாங்க. ஒரு முறை தவறு செய்துட்டா, ஒரு முறை ஒருவன் திருடிட்டா, வாழ்நாள் முழுக்க அவனை சந்தேகப்படக்கூடிய உலகம். அதனால இதை புரிந்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளை நாமே, அல்லது அந்த பிள்ளைகள் மீது முழு அக்கறை இருக்கக்கூடிய, அன்பு இருக்கக்கூடிய, நல்லவர்களா இருக்கக்கூடிய நம்முடைய பெற்றோர் அல்லது குரு இப்படிப்பட்டவர்களிடத்துல மட்டும் சொல்லி திருத்த முற்படுவோம். அதனால பிற இடத்துல சொல்லக்கூடாத ரகசியங்கள் நிறைய இருக்கு, அதுல ஒன்றை இன்றைக்கு தெரிந்து கொள்ளும். இது போல இன்னொரு பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்தது, பண்டிகைகள், விரத நாட்கள், ஜோதிடம், வாஸ்து சம்பந்தமான தகவல்கள் இந்த சேனலில் உங்களுக்கு வீடியோக்களாக கிடைச்சிட்டு இருக்கும். அது கிடைச்சி நீங்கள் பயன்பெறுவதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொன்ன விஷயத்தை கட்டாயம் குழந்தைகள் இருக்கக்கூடிய பெற்றோர், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் இவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.